அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்வோம். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. உலகம் எப்படி இயங்குது அப்படின்னா, எல்லாமே அந்த பொருள் நீங்க எதை விடணும்னு சொல்றீங்களோ அதை வச்சுதான் இயங்குது. இப்போ ஒரு இந்த கட்டணம் கட்டணும் அப்படின்னா கூட பொருள் தேவை, எல்லாமே தேவை. நீங்க எதை விடணும்னு சொல்றீங்களோ அதை வச்சுதான், அதுலதான் நம்ம வாழறோம். அப்ப அதை விட்டுட்டு எப்படி நம்ம வாழ முடியும்? இப்போ ரோடு வேணும், அதுக்கு பொருள் தேவை இல்லையா? இந்த உலகம் இயங்குது, அதாவது பொருளாதாரத்தை சேருது, ஷேர் மார்க்கெட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பொருளை வச்சுதான் இயங்குது. அது இல்லைன்னா எல்லாரும் அதை விட்டுடுங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாருமே அதை விட்டுடுறாங்க, பொருள் வேண்டாம் அப்படின்ட்டு. அப்ப எப்படி எல்லாரும் சாப்பிடுவாங்க? எப்படி இந்த உலகம் இயங்கும்? எப்படி தேவைகள் எப்படி நிறைவேறும்? ஒரு வீடோ, ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ அதெல்லாம் இல்லாமலே போயிடும் இல்லையா? ஒண்ணுமே இல்லாத ஒரு உலகமா எப்படி இருக்கும்? ஸோ அதனால அதை விட்டுன்னு சொல்றதுக்கும் இப்ப நாங்க அதை அதுல அதனோடதான் இருக்கிறோம். அதை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும் அப்படின்றது தான் எங்களுக்கு. பாருங்கள், பொருளை விட்டுருங்கன்னு நான் சொல்லும்போது நீங்கள் அது இல்லாமல் வாழணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நான் அப்படி சொல்லலை. இப்போது கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வருமானத்தில் 10% தசம பாகம் கோயிலுக்காக கொடுங்க. அதே போல் இஸ்லாத்துலேயும் அவங்களுடைய முக்கியமான பண்டிகைகளின் போது என்ன பண்ணுவாங்க, இல்லாத ஏழைகளுக்கு ஆடைகள் எடுத்து கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணணும். நம்முடைய கலாச்சாரத்துலேயும் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு, கோயில் திருப்பணிக்கு பணம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் இப்படி கேட்கலாம், அப்போது நீங்கள் அதுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் சொத்து மொத்தத்தையும் நீங்கள் கொடுக்குறதில்ல. பொருள் அப்படிங்கிறது என்னென்னா நாம் மட்டுமே அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணுமோ அனுபவிங்க, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. உங்களால் எவ்வளோ இப்போ உங்களுடைய சமையல் கட்டில் உணவு இருக்குது, நிறைய உணவு இருக்குது, உங்களால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஒன்று அதை ஒன்றை வீணாக்கிடலாம், குப்பையில் போட்டுடலாம் இல்லையா? அது இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட முடியும். அதுக்கு மேலே அதை என்ன பண்ண முடியும்? அந்த வீண் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீணாக்குவதை, மீதம் இருப்பதை, அல்லது உங்களுடைய பொருளில் ஒரு பகுதியை தர்ம காரியங்களுக்காக செலவிடுங்கள்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், டாக்டர்கிட்ட நாம் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்போம். யாரும் நம்ம போய் மருத்துவர்கிட்ட கேட்குறதில்ல, நாங்கள் பொருளே வச்சுக்கூடாதா, ஏன் இவ்வளோ பில் போடுறீங்க, ஏன் ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ பண்ணுறீங்க கேட்டிருக்கமா? இப்போ டாக்டர் உங்ககிட்ட பொருள் கேட்குறதுனால அவர் உங்களுக்கு நீங்கள் பொருளெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்கிறது அர்த்தமா? ஆனால் ஒரு ஆன்மீகவாதி பொருளை விட்டுருங்கன்னு சொன்னால் அப்போ என்ன, நாங்கள் எல்லாத்தையுமே விட்டுறணுமான்னு கேட்குறீங்க? நான் ஒரு மருத்துவருடைய நிலையிலிருந்து தான் சொல்கிறேன், நீங்கள் பொருளை பூரா விட்டுட்டு சாமியாராக போகணும் அல்லது நாடோடியாக போகணும்னு நான் சொல்லலை. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அன்றாடம் நீங்கள் உண்ணும் உணவில் ஒரு பிடி, ஒரு கவளம் தர்மம் செய்யுங்கள்னு நான் சொல்கிறேன். தர்மம் செய்யாத பொருளால் எந்த உபயோகமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பொருள் என்பது எதற்கு அப்படின்னா, தனக்கு போக மிச்சம் இருப்பதை, மீதம் இருப்பதை, மூளையில் கிடக்கிறத யாரோ மற்றொருவருக்கு பயன்படுறது கொடுக்கறது தானே. எனவே நான் பொருளை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் பொருளை கொஞ்சம் மற்றவர்களுக்கும் விடுங்கன்னு அர்த்தமே தவிர மொத்தமாக விடுங்கன்னு அர்த்தம் இல்லை. ஓ, அணையிலிருந்து நீர் வரும் ஆற்றுல, அங்கேருந்து என்ன பண்ணுவோம், வாய்க்கால்கள் மூலமாக வயல்களுக்கு கொண்டு போவாங்க. இந்த வயல்களுக்கு நீர் பாய்ச்சும் முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய வயல் நிறைஞ்சிருச்சுன்னா வரப்பு வச்சுருப்பாங்க, அதை வெட்டி விடுவாங்க, அது அடுத்த வயலுக்கு போகும். இப்படி இந்த முதல் வயல் நிறைஞ்சிருச்சுன்னா அடுத்த வயலுக்கு அனுமதிப்போம், அப்படியே அது கடைசி வரைக்கும் போகும்.
இதே முறை தான் நானும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அப்போ நான் வந்து தண்ணி வச்சுக்கக்கூடாத, முதல் வயலில் தண்ணி நிறைக்கக்கூடாது, அப்படி எல்லாம் பொருள். அது நிறைந்து விட்டால், ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, எனக்கு நிறையலையே. பிரச்சனை எங்கே இப்போ உங்களுக்கு கொடுக்கறதுல அல்ல பிரச்சனை. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, பொருளை கொடுக்க வேண்டுமா? கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு பத்தலையே, அதுதான் இப்போ பிரச்சனை. அப்போது உங்களுக்கு எப்போ நிறைவு ஏற்படும்? பொருளை பொறுத்த வரைக்கும், பணத்தை பொறுத்த வரைக்கும் போதும்னு சொல்கிற மனிதரை பார்த்துருக்கீங்களா? நான் பொருளில் நிறைவடைஞ்சுன்னு சொல்கிற மனிதரை பார்த்துருக்கீங்களா? பொருளை கொண்டு உங்களை நிறைக்கவே முடியாது. அப்போ எப்போ நிறைவடைகிறது? சாத்தியம் இல்லை. நிறைவடைந்த பிறகு நான் பொருளை தருவேன் என்றால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் கொடுக்க முடியாது. ஆனால் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எப்படி வேணால் கொடுக்க முடியும். தன்கிட்ட இருக்கிறத கூட கொடுக்க முடியும். தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதில் கொஞ்சம். அதாவது இதற்கு ஒரு அழகான கதை இருக்கு. ஒரு மழை நாள், அந்த மழை நாளில் ஒரு வழிபோக்கன் ரொம்ப தூரம் போயிட்டு வீடு திரும்பிகிட்டு இருந்தான். அப்போ வழியில் மழை வந்துருச்சு, நல்ல மழை. எங்கேயாவது ஒரு பக்கம் ஒதுங்கலாம் அப்படின்னு போய் அவன் ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குடிசை பகுதி, அந்த குடிசை பகுதியில் ஒருத்தர் இருந்தார். அந்த வீட்டுக்குள்ளே இந்த ஒரே ஒரு குடிசை இருந்தது. அந்த குடிசையில் ஒருத்தர் இருந்தார். இவர் போய் கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, நான் கொஞ்சம் நேரம் உள்ளே தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் உள்ளே படுத்திருக்கேன், இது ஒரு ஆள் படுக்கிறதுக்கான இடம்தான், பரவாயில்ல, நீங்கள் உள்ளே வர்றேன்னு சொல்லிடுங்க, நீங்கள் மழையில் நினைச்சிட்ருக்கீங்க, நான் வேணால் நின்றுக்கிறேன், நின்றுட்டு நாம் ரெண்டு பேரும் நின்றுட்டால் இந்த இடம் போதுமானது அப்படின்னு அவர் வந்து நின்றுட்டார். இப்போ ரெண்டு பேரும் உள்ளே நின்றுட்டுருக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் நின்னாங்க, ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்க, கால் நீட்டி உட்கார அளவுக்கு இடம் போதுமானதாக இருந்தது. இப்போ அதே போல் இன்னொருத்தர் அந்த மழையில் நினைச்சிட்டு வந்தார். அவரும் வந்து கேட்குறாரு, நான் கொஞ்ச நேரம் அந்த மழை நிற்கிற வரைக்கும் இருந்துட்டு போகலாமா அப்படின்னு. அப்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கோம், நீங்களும் உள்ளே வந்தால் உட்கார முடியாது, வேணால் நின்னல் நிற்கலாம், மூணு பேர் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள வந்துட்டு மூணு பேர் நிற்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தரும் அதே மழையில் நினைச்சிட்டு வர்றார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் நிற்கிறதுக்கு தான் இடம் இருக்கு, உள்ள இன்னொருத்தர் வந்தால் இடம் போதாது. அப்போது அந்த குடிசையில் இருக்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் உள்ளே வந்து இருங்க, ஏன்னா இவ்வளவு நேரம் நான் குடிசையில் இருந்தேன், நான் இப்போது வெளியே கொஞ்ச நேரம் மழையில் நிற்கிறேன். அதாவது அன்பு என்பது இதுதான். உங்களை நான் போய் உங்கள் குடிசையை விட்டுட்டு வெளியே போய் நில்லுங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் குடிசைக்குள்ளே யாராவது வந்தால் அவங்கள நிற்க விடுங்க, இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்படி யாராவது வந்துட்டு நாங்கள் வெளியே போயிடணுமா? வேண்டியதில்லை. ஆனால் அன்பு இருந்தால் அன்பு வெளியே கூட நிற்கும். கட்டில் போட்டு உள்ளே படுத்திருக்கிறது இல்லை அன்பு. யாரோ மழையில் நினைச்சிட்டு போகிறாங்க, அது இல்லை அன்பு. அந்த அன்பு அந்த குடிசைக்குள் வேறு யாராவது வந்தால் அதற்கும் இடமளிக்கும். இந்த குடிசை அப்படிங்கிறது உங்கள் இதயம் மாதிரி தான். இந்த குடிசை அப்படிங்கிறது உங்களோட இதயம் என்றால் நீங்கள் அதில் படுத்திருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க, இன்னொருத்தருக்கும் இடம் கொடுக்குறது, இன்னொருத்தர் வந்தால் இன்னொருத்தருக்கும் இடம் கொடுக்குறது, எல்லாருக்கும் வந்தால் அந்த இதயத்தையே அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் போயிடுறது. எனவே இதுதான் ஆன்மீகத்தினுடைய சாரமே தவிர 200 ரூபாய் கணக்கு கேட்கறது இல்லை. அது நம்மளுக்கு புரியட்டுமேங்கிறக்காக சொல்கிறேன். எனவே நீங்கள் உங்களுடைய இந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்னவென்றால், அதுக்கு பின்னால் மறைஞ்சிருக்க பொருள் என்னென்னா, நான் நிறைவடையவில்லையே நான் எப்படி கொடுப்பேன்? நீங்கள் நிறைவடைந்து கொடுப்பது என்றால் நீங்கள் எந்த ஜென்மத்திலும் கொடுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் உங்களிடம் இருப்பதை கொடுக்க தொடங்கினால் நீங்கள் நிறைவடைவீர்கள். நிறைந்து கொடுத்தவர் யாரும் இல்லை, கொடுத்து நிறைந்தவர் ஏராளம் உண்டு. எனவே உங்கள் கேள்வி என்ன கொண்டு வருது அப்படின்னா, பொருளை விட்டுடுங்கன்னு சொல்கிறீங்களே, எங்கிட்டயே பொருள் இல்லையே, பொருள் இல்லையே என்பதில் அதனுடைய அர்த்தம், எங்கிடம் பொருள் குறைவாக இருக்கிறது. நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறான். அதாவது அவங்க வார்த்தைகளை நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், இல்லை என்பவன் சொல்பவதே இல்லை. பணம் இல்லைன்னா அவன் சொல்லவே மாட்டான்.
அமைதியாக இருப்பான். இந்த கம்மியாக வச்சுருக்கான் பாருங்கள், அவன் தான் சொல்லிகிட்டே இருப்பான், எங்கிட்ட இல்லை எங்கிட்ட இல்லை எங்கிட்ட இல்லை, இல்லாதவன் இல்லை அவ்வளவுதான், அவன் பாட்டுக்கு பேசாமல் இருப்பான். இந்த நம்மக்கிட்ட இருக்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்கிறவன் தான் பதட்டமாகி எங்கிட்ட இல்லை எங்கிட்ட இல்லை எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். எனவே நீங்கள் இந்த கேள்வி எதன் அடிப்படையில் வருகிறது என்றால், உங்களிடம் இல்லாததால் என்னால் கொடுக்க முடியவில்லை, அல்லது என்னிடம் இருப்பதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமா, என்னால் விட முடியவில்லையே, விட்டுவிட்டாதான் ஆன்மீகமா என்றால் அதுவல்ல இதனுடைய ஆழமான பொருள். என்னிடம் குறைவாக இருக்கிறது, நான் கொடுக்க தயார், இது நிறைந்தால் நான் கொடுத்து விடுவேன், நிறைந்தால் நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் என்றுமே உங்களால் கொடுக்க முடியாது. எனவே நீங்கள் கொடுப்பது என்று வந்துவிட்டால் அங்கே குறைவு நிறைவு என்ற பேச்சுக்கே இடமில்லை, கொடுப்பது ஒன்று தான். எனவே கொடுப்பது என்பது நிறைந்திருந்தால் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்று பொருள் அல்ல, இல்லாத போதும் அல்லது உங்களிடம் எது இருக்கிறதோ அதை கொடுக்கிறது தான் கொடுக்கிறதே தவிர இருந்தால் கொடுப்பேங்கிறதெல்லாம் இல்லை. என்கிட்ட நிறைய இருந்தால் நான் கொடுப்பேன், மற்றவர்களுக்கு உதவி செய்வேன், மற்றவர்களுக்கு நான் கருணையோடு இருப்பேன் என்பதெல்லாம் அன்பு. என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை தருகிறேன், அவ்வளோ. எனவே நீங்கள் பொருளை எல்லாம் விட்டுடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளே நாம் வச்சுக்கூடாதா அப்படின்னா அந்த அர்த்தம் அல்ல. பொருள் உங்களிடம் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்க. ஏன்னா உங்ககிட்ட எந்த அளவுக்கு நிறைய வேணும், கோடிக்கணக்கில் என்கிட்ட பணம் இருந்தால் தான் நான் செய்வேன். என்கிட்ட கூட ஒரு அம்மா இடையில வந்தாங்க, வந்து என்னை சந்தித்தாங்க. சந்தித்த போது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நிறைய எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏற்கனவே அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய பணம் வேணும்னு கேட்டாங்க. எதற்காக உங்களுக்கு பணம் அப்படின்னா, நான் நிறைய பேருக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. உண்மையிலேயே அவங்களுக்கு நிறைய பேருக்கு செய்யணுங்கிறதல்ல எண்ணம், தன்னிடம் இருப்பது குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத எண்ணம், இன்னும் அதை நிறைச்சிக்கணும். அப்போ நிறைய இருந்தால் நான் நிறைய செய்வேன். இன்னும் சொல்ல போனால் நிறைய இருக்கிறவங்க நிறைய செய்கிறதே இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் நிறைய செய்கிறாங்க. என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்கிறேன், நிறைய வைத்திருப்பவர்கள் தர்மம் செய்வதில்லை. ஏனென்றால் அந்த பொருள் அவர்களை தர்மம் செய்ய விடுவதில்லை. மனம் இருக்கும், அவங்ககிட்ட பணம் இருக்காது. பணம் இருக்கிறவங்ககிட்ட மனம் இருக்காது. ஏன் இந்த பணம் இருப்பவனிடம் மனம் இருப்பதில்லை என்றால், இந்த பணம்தான் அவனுடைய பலம் என்று கருதுகிறான். மனம் எப்பவும் பணத்தை தான் பலம்னு நினைக்கும், அதை கொடுக்க சம்மதிக்காது. ஆனால் அன்பு அது தன்கிட்ட இருந்திருக்கிறத தூக்கி கொடுத்துரும். ஏனென்றால் பணம் அல்ல அன்பினுடைய பலம், அன்பு தான் அன்பினுடைய பலம். எனவே இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறதுக்கு காரணம், பொருளை விட்டுவிட வேண்டுமா அப்படின்னு கேட்க காரணம் என்னென்னா, நீங்கள் ஏதோ நாளைக்கே பொருளை விட்டுடுறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, கம்மியாக இருக்குது எப்படி விடுறது அப்படிங்கிறது அதனுடைய கேள்வி. எனவே நீங்கள் கொடுப்பது என்று முடிவு செய்து விட்டால், விட்டு விடுவது என்ற பொருள் எல்லாத்தையும் விடுவது என்பதல்ல, எதை உங்களிடம் எது உங்களிடம் இருக்கிறதோ அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை விடுவிப்பது. இப்போது அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு நிதியை விடுவிக்கிறது அப்படின்னு செய்தி படிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்லேருந்து ஒரு சிறு பகுதியை விடுவிக்கிறார். எனவே பொருளை விடுவது என்றால் மொத்தமாக விட்டுறதில்லை, அரசாங்கத்துக்கு வர்ற எல்லா பணத்தையும் விட்டுறதில்லை, அதிலிருந்து ஒரு பகுதி. ஆனால் நீங்கள் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை கூட நீங்கள் தர்ம காரியத்திற்கு செலவில்லாமல் செலவழிக்காமல் நீங்கள் வைத்திருந்தால், ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பணத்தை நீங்கள் மருத்துவமனைக்கு கட்டாயமாக கொடுக்கணும். ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று நீங்கள் மனதார கொடுக்கறது, நீங்கள் மகிழ்ச்சியாக கொடுக்கறது. நீங்கள் மகிழ்ச்சியாக கொடுக்கறதுக்கு பேர் திருப்பணிகள், ஆன்மீகம், தர்மம், அன்னதானம், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கட்டாயமாக பில் போட்டு வசூல் பண்ணாங்கன்னா அது மருத்துவமனை. எனவே நீங்கள் எப்படியும் கொடுக்கத்தான் வேணும், அதை நீங்களா கொடுக்குறீங்களா அவங்களா எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற நீங்களே முடிவு பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.